ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புத்திசம். நம்ம புத்திசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். நிறைய விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்ட விஷயமாகவும் இருக்கும். இருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ண மாதிரியும் ப்ளஸ் அது கூட நீங்கள் டீப்பாக யூபிஎஸ்சிக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது ஃபுல்லாக நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். புத்திசமோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தா. இவரை பற்றி உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்கிறேன். கொஞ்சம் டீப்பாகவே நான் சொல்கிறேன். எவ்வளோ தூரம் டீப்பானா அது உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் தெரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்பாங்க, ஸோ ரொம்ப டீப்பாகவே நம்ம வந்து பார்க்கலாம். புத்தர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 563 பிசியில் வைசக பூர்ணிமா டே அன்னைக்கு தான் அவர் வந்து பிறந்தார். அண்ட் லும்பிவானா ருமினன் தேஹி டிஸ்ட்ரிக்டில் கபில வஸ்துக்கு பக்கத்தில், அதாவது நேபாளில் கபில வஸ்து பக்கத்தில் ருமினன் தேஹி டிஸ்ட்ரிக்டில் லும்பிவானா அப்படின்ற இடத்துல தான் வந்து அவர் பிறந்தார். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். லும்பிவானா இதெல்லாம் எழுதிக்கோங்க சேபிசி. அண்ட் சக்கியா கிளான், அதாவது சத்ரிய வம்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதில் தான் அவர் வந்து பிறந்தார். ஃபாதர் வந்து சுதோதனா அண்ட் மதர் வந்து மகமாயா. ஆனால் மகமாயான்றவங்க வந்து ஒன்ஸ் இவர் பிறந்தோடனே இறந்துடுறாங்க, அதனால் இவங்க மெட்டர்னல் ஆண்ட், அதாவது ஸ்டெப் மதர் தான் வந்து இவங்களை வளர்க்குறாங்க. அவங்க பேர் வந்து பிரஜபதி கௌதமி. ஸோ இவங்க மேலே இருக்க பாசத்தில் அவர் வந்து கௌதம புத்தா அப்படிங்கிற பேரையே மாற்றிருக்காரு. அண்ட் அடுத்தது வந்து இவர் மேரேஜ் பண்ணது யாருன்னு பார்த்தா யசோதா. இவருக்கு வந்து ஒரு பையன், இவங்க வந்து இவங்க பேர் வந்து ராகுல். இவர் வந்து 29 ஏஜில் வீட்டை விட்டு வெளில போகிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு டைமுக்கு மேலே தோண ஆரம்பிச்சிருது, என்ன லைஃப் இது, எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் அவருக்குள்ளே வருது. ஸோ இன் சர்ச் ஆஃப் சோல் அதை தேடி அவர் வந்து போகிறார். ஒரு அசட்டிக் மாதிரி, ஒரு சன்னியாசி மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் இவர் மீட் பண்ணுறாரு ஒரு சில விஷயங்களை. அது என்னென்னா, ஒரு ஓல்டு மேன் பார்க்குறாரு, சிக் மேன் பார்க்குறாரு, டெட் பாடி பார்க்குறாரு, அசட்டிக் பார்க்குறாரு, அதாவது ஒரு வயசான ஒருத்தரை பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாத ஒருத்தரை பார்க்குறாரு. இறந்து போன ஒரு டெட் பாடியை பார்க்குறாரு, அசட்டிக் ஒரு சன்னியாசியை பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த நாலு ரீசன் பார்த்ததுனால தான் வந்து அவருக்கு ஒரு தோண ஆரம்பிச்சிச்சு, நம்ம சோலை சர்ச் பண்ணி நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி. அவர் நார்மல் வாழ்க்கை மேலே ஒரு விருப்பு வந்து அவர் வந்து வெளில போகிறாரு. அண்ட் ஃபஸ்ட்டு டீச்சர் யாருன்னு பார்த்தா அலர கலனா. இவங்க தான் வந்து இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு டீச்சராக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இருந்தவங்க வந்து உத்தரக்க ராம்புட்டூர். ஓகேவா, இவர் வந்து 7 வருஷம், அதாவது 35 வயசு வரைக்கும் பீப்பால் ட்ரீக்கு கீழே வந்து உட்கார்ந்துருந்தார். உருவெலா அப்படிங்கிற இடத்துல, அதாவது போத்கையா நம்ம பார்த்துருக்கோம்ல, அங்கே வந்து உட்கார்ந்துருந்தார் என்லைட்மெண்ட்காக வெயிட் பண்ணி. அப்போ ஒரு டைம் வந்து என்லைட்மெண்ட் வந்து கிடச்சிருது. அது வந்து நிரஞ்சனா அப்படிங்கிற பிளேஸில், அதாவது பேங்க்ஸ் ஆஃப் ரிவர், அங்கே தான் வந்து இவருக்கு வந்து என்லைட்மெண்ட் கிடைக்கிது. அண்ட் ஃபஸ்ட்டு செர்மன் இவர் நடத்துகிறாரு, அதாவது இவரோட சீடர்கள் வந்து இவர்கிட்ட இவர் சொல்கிறது கேட்குறாங்க. அது வந்து எங்கன்னா சர்நாத் டியர் பார்க்கில், அது வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனா. அதாவது எப்படின்னா, அவர் தலைக்கு பின்னாடி அந்த வீல் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் அவருக்கு அதான் வந்து நடக்குது. அது வந்து எப்படின்னா, அந்த சரநாத் டியர் பார்க்கில் ஃபஸ்ட்டு செர்மன் நடக்கும்போது வீல் பிஹைண்ட் ஹெட், தர்ம சக்கர பரிவர்த்தனா. ஓகேவா, அப்புறம் லாஸ்ட்டாக அவர் இறந்தார்ல, அது வந்து சால்ட்ரிக்கு கீழே வந்து அவர் இறந்தது. அது வந்து 483 பிசியில், அது வந்து குஷிநகர் அப்படிங்கிற பிளேஸில். அந்த உடலை விட்டு உயிர் நீங்குதல் அப்படின்றத வந்து அவர் எப்படி என்ன வேர்டில் சொல்கிறாருன்னு பார்த்தா மகா பரிநிர்வனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த என்லைட்மெண்ட் கிடைச்சது இல்லையா, அதை வந்து நிர்வனானும் உடலை விட்டு உயிர் நீங்கு வந்த வந்து மகா பரிநிர்வனானும் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. ஓகே, புத்தானா என்லைட்டட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்லைட்டன்ட் ஒன் அப்படின்னு அதை வந்து என்ன டேர்மில் சொல்கிறாங்கன்னா தட்ட காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவர் இருந்த டைமில் கண்டெம்பரரியாக யாரெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தா மகாவீராவும் அந்த டைமில் தான் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் கிங்ஸ்ன்னு பார்த்தா பிரசஞ்சித், பிம்பிசாரா, அஜந்த சத்ரு, இந்த கிங்ஸ் எல்லாம் வந்து இவர் வாழ்ந்த டைமில் வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம அந்த கிங்டம் பற்றி முன்னாடி பார்த்துட்ருக்கும் போதே இதை பற்றிலாம் நம்ம நிறைய படித்தோம். பேரலெல்லாம் இவங்களாம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் புத்தா ஹார்ஸை வந்து கந்தக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செரியோட்டர் ரதம் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்கள வந்து சன்னா அப்படின்றாங்க. கசினை வந்து தேவதத்தா அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, அந்த டைமில் வந்து இவங்க இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் லிமிட்டே பண்ண முடியாது, இம்பார்ட்டண்ட்டாக எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சுஜாதா அப்படிங்கிறவங்க வந்து ஃபார்மர் டாட்டர், அதாவது புத்தர் வந்து ஒரு 7 வருஷம் உட்காந்து தவம் பண்ணார் இல்லையா, அந்த என்லைட்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்த ஒரு ஃபார்மர், ஃபார்மர்னா விவசாயி, விவசாயினுடைய பொண்ணு தான் சுஜாதா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா புத்தருக்கு சாப்பாடு, தண்ணி, மில்க்கு இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா நம்ம தியானம் பண்ணாலும் அவங்க சாப்பிடணும் இல்லை, தண்ணி வேணும், மில்க் வேணும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து சர்வ் பண்ணது வந்து சுஜாதா தான். ஸோ இவங்க நேமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் போத்கையா, போத்கையானா தியானம், தியானம் பண்ணதா, அது வந்து போத்கையா, அந்த இடத்துல உட்காந்து போத்கையா பண்ணாங்களே, தியானம் பண்ணாங்க பீப்பால் ட்ரீக்கு அடியில். ஓகேவா, அங்கே தான் வந்து இவங்க தியானம் பண்ணது.
அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் புத்தா லைஃப். புத்தா லைஃப்ல நடந்த ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்மா அதாவது பர்த், அண்ட் மகா பிரிஷ்கர்மனா அதாவது 29 வயசில் வீட்டை விட்டு வெளில போனார்ல அது வந்து மகா பிரிஷ்கர்ணம் கர்மனா. அண்ட் நிர்வனா சம்போத்தி, நிர்வனானா நம்ம பார்த்தோம்ல என்லைட்மெண்ட். அண்ட் தர்ம சக்கர பரிவர்த்தனா அது வந்து ஃபஸ்ட்டு சர்மன் நடத்தினார்ல தலைக்கு பின்னாடி வீல் தெரிஞ்சது சொன்னோம்ல அது வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனா. சக்கரான் வருதுல்ல ஸோ வீல் அதை ஞாபகம் வச்சுப்பீங்க. மகா பரிநிர்வனா நம்ம ஃபஸ்ட்டு நிர்வனாவுக்கு வந்து நம்ம பார்த்தோம் என்லைட்மெண்ட்டுன்னு. மகா பரிநிர்வனானா டெத். ஓகே இது வந்து இதெல்லாம் ஓகே அதுக்கோட அர்த்தம் வந்து டெத்து சோல் வந்து லெஃப்ட் பாடி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிம்பிள் இருக்குது. சிம்பிள் அவங்க வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மா பர்த் அதுக்கு என்னென்னா லோட்டஸ் அண்டு புல் இதை வச்சு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதான் இந்த சிம்பிள் பார்த்தா உங்களுக்கு அது ஞாபகம் வரணும். அந்த மாதிரி மகா பிரிஷ் கர்மனா இது வந்து அவர் வீட்டை விட்டு 29 வயசில் வெளில போகிறாரு அதுக்கு வந்து ஹார்ஸை வந்து ஒரு சிம்பிளாக காமிக்கிறாங்க. நிர்வனா அசம்போத்தி என்லைட்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு போதி ட்ரீ கடையில் தான். ஸோ போதி ட்ரீ அதை வந்து ஒரு என்லைட்மெண்ட்டாக அந்த ஒரு சிம்பிளாக காட்டுறாங்க. அண்ட் தர்ம சக்கர பரிவர்த்தனா ஃபஸ்ட்டு செர்மா நடந்ததில் அதுக்கு வந்து வீலை தான் ஒரு சிம்பிளாக காட்டுவாங்க. அண்ட் மகா பரிநிர்வனா டெத் இது வந்து அவர் ஸ்டூப்பாவை காட்டுவாங்க. ஏன்னா ஸ்டூப்பாவில் வந்து பில்டிங் வித் பாடி பார்ட் ஆஃப் ஹிம் இவங்களோட பாடியோட பார்ட்டை வச்சு ஸ்டூப்பாவை வந்து கட்டுவாங்க கட்டியிருப்பாங்க. அந்த டைமில் நிறையா இது பண்ணாங்க. பட் ஒரு டைமுக்கு மேலே வந்துட்டு இவங்க இந்த எப்படி சொல்லுனா சன்னியாசி மாதிரி இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக மட்டுமே வச்சாங்க. அந்த ஹால் மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பட் ஒன்ஸ் முன்னாடிலாம் இப்படி தான் பண்ணாங்க. அண்ட் இவ்வளோ தான் வந்து ஈவெண்ட்ஸ் ஆஃப் புத்தா லைஃப். அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் புத்தா, புத்தா சொல்கிற அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்வரி ஆரிய சத்யானி அதாவது 4 நோபல் ட்ரூத். அதுதான் அவங்க டேர்மில் எப்படி சொல்கிறாங்கன்னா சத்வரி ஆரிய சத்யானி இப்படி சொல்கிறாங்க. அந்த 4 என்னென்னு பார்த்தா துக்க சாபம் துக்கம், துக்கா சாபம் துக்கம் அப்படின்னா என்னென்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாரோ பர்த் டு டெத். நம்ம பிறந்ததுலேருந்து சாக வரைக்கும் நமக்கு வந்து சாரோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத துக்கா சாபம் துக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துக்கா சமுதாயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா காசஸ் ஆஃப் சாரோ, எதனால் நம்மளுக்கு வந்து சாரோ வரும் அப்படின்னு அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கிறதுனால தான் வரும். இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் அது நடக்கலன்னா தானே நமக்கு சாரோ வரும். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. அண்ட் துக்ஷ நிரோதா இது வந்து நிர்வனா, இது வந்து சாரோவை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா உண்மை புரிஞ்சுக்கணும், ஆசையை விட உண்மையை புரிஞ்சுக்கணும். இது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சாரோ வந்து அப்படி நம்ம இருந்தோம்னா ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரியம்ப் ஓவர் டிசையர்ஸ் இதை வந்து அப்படி நினைக்க சொல்கிறாரு. அண்ட் துக்கா நிரோதா காமினி பிரதிபாடா, துக்க நிரோதா காமினி பிரதிபாடா அதாவது பாத் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் சாரோ. அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல உண்மை புரியணும் அப்படின்னு சொன்னார்ல அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும் சாரோ ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 8 வழிகள் சொல்கிறாரு. அஷ்டங்கிகா மர்கா அப்படின்னு சொல்கிறாங்க 8 வழிகளுக்கு. அவங்க டேர்மில் எப்படின்னா அஷ்டங்கிகா மர்கா அவாய்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஃபாலோ மிடில் பத், எதையுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கக்கூடாது மிடிலாக வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன பாத் 8 பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லிவ்லிஹுட், ரைட் எஃபோர்ட், ரைட் கான்சன்ட்ரேஷன், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ். இதுக்கெல்லாம் உங்களுக்கே மீனிங் புரியும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா நல்ல விஷயத்தை பார்க்கணும், நல்லதை வந்து இன்டென்ஷன் வந்து நல்லதாக இருக்கணும், நல்லதே நினைக்கணும், அண்ட் நல்லதையே பேசணும் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன் நல்லதையே செய்யணும், ரைட் லிவ்லிஹுட் நல்லபடியாக வாழணும், நல்ல வழியில் மட்டும்தான் வாழணும், ரைட் எஃபோர்ட் சரியான ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட்டாக போடணும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, அண்ட் ரைட் கான்சன்ட்ரேஷன் அதை வந்து கவனித்து செய்யணும், கான்சன்ட்ரேஷனுங்கிறது கரெக்டாக நமக்கு இருக்கணும் ரைட்டாக இருக்கணும், அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அதை நம்ம நினைக்கிறோம்ல அது வந்து ரொம்ப சரியானதாக கரெக்டானதாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் மைண்ட்ஃபுல்னஸ்னால் கரெக்டாக எப்படி சொல்லலான்னா ஒரு மெடிடேஷன் தான். மெடிடேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கண்ணமணி மெடிடேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி இதை நினை அப்படின்னு சொல்கிறது வேறு, ஆட்டோமேட்டிக்காக இதுதான் உங்களுக்கு வேணும்னு உங்கள் மனசுலேருந்து ஒன்று சொல்லுவில்ல, உங்களுக்கே அந்த ஒரு கான்ஷியஸ் கொடுக்கும் அது இதுதான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் அதான் வந்து ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு நல் வழியில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் சாரோவில் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் புத்தா. துக்கா சபம் துக்கம், துக்கா சமுதாயா, துக்கா நிரோதா நிர்வனா, அண்ட் துக்கா நிரோதா காமினி பிரதிபாட்டா. இந்த 4 விஷயங்கள் தான் அவர் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் நோட்ஸாக எழுதிக்கோங்க சைடில். புத்திசம்னுடைய 3 ரத்னாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தா தம்மா சங்கா இது 3 தான் வந்து 3 ரத்னாஸ் அப்படின்னு சொல்கிறது.
இது மூணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தாவை பற்றி நமக்கு தெரியும், ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் தென் எவ்ரி ஒன், எல்லாரோடையும் ஒரு அதிகமான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிறவர், தியானத்தின் மூலமாக நிறையா அவர் வந்து கடந்து போயிருக்காரு. ஸோ அவர் வந்து ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் தென் எவ்ரி ஒன், புத்தா, அது ஒரு ஓகே. அண்ட் ரெண்டாவது என்ன, தம்மா. தம்மானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. புத்தா சொன்னார் இல்லையா நிறையா விஷயங்கள், டாக்டரின் ஆஃப் புத்தாஸ் இதெல்லாம் சொன்னார்ல, அதை வந்து மக்களுக்கு டீச் பண்ணுறாங்களா, அவங்க வந்து தம்மா. அண்ட் சங்கானா ஓல்டர் ஆஃப் மாங்ஸ், மாங்ஸ்னால் தெரியும் சாமியார் அந்த மாதிரி, அவங்க வந்து புத்திசம ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தனியாக வந்துருவாங்க, ஃபேமிலி விட்டு தனியாக வந்திருப்பாங்க, ஏன்னா இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், அதனால் தனியாக வந்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களே அவங்கள மெடிடேட் பண்ணி அவங்களே அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. ரிலீஜியஸில் ரொம்ப ஒரு பற்றாக இருக்கிறவங்க அவங்க தான் வந்து சங்கா, புத்திசமில் அவங்க வந்து சங்கா. ஸோ மூணு தான், ட்ரீ ரத்னாஸ், ட்ரீ ரத்னாஸ் வந்து புத்தா, தம்மா, சங்கா. புத்தா வந்து காடில், சோலில் இதெல்லாம் வந்து பிலீவ் பண்ணலை எதுவுமே முதல்லேருந்தே. அவருக்கு வந்து அந்த காட் மேலே பெருசாக நம்பிக்கை எதுவும் இல்லை. அவர் பயந்த ஒரே விஷயம் வந்து கர்மா அண்ட் அஹிம்சா தான். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதோடய கர்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அவர் ரொம்ப பயந்தார். அப்புறம் அவர் கேஸ்ட் சிஸ்டம் சுத்தமாக வெறுத்தார், அந்த வர்ணம் வர்ணா அந்த இது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கலை. அண்ட் இவர் படித்ததெல்லாம் வந்து எப்படி ஸ்டார்ட், அது அவர் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து எப்படின்னா பாலி லாங்குவேஜில். அண்ட் சைனா வந்து புத்திசம் ஃபஸ்ட் செஞ்சுரிலேயே அடாப்ட் பண்ணிட்டாங்க. எப்போனா புத்தா இறந்தார்ல 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்தார், ஐ மீன் 500 வருஷம் கழிச்சு அவர் இறந்து ஒரு 500 வருஷத்தில் சைனா வந்து புத்திசத்தை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில். புத்திஸ்ட் கவுன்சில் எப்போல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்லுவாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது என்ன, ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் கம்பைலேஷன் ஆஃப் புத்தர் வேர்ட்ஸ், புத்தா சொல்லிட்டு போனார்ல அந்த விஷயத்தோட கம்பைலேஷன் பற்றி ஒரு ரிட்டன் ஃபார்மாக எழுத ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கவுன்சில் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது எப்போல்லாம் நடந்துச்சு, எங்கெல்லாம் நடந்துச்சு என்பதை ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து 483 BCEல அவர் இறந்த உடனே வந்து சப்தபாணி கேவ்ஸில் ராஜ்கிரிகாவில் நடந்துச்சு. மாங்க் மகா கசப்பா அவர் தான் வந்து சேர்மனாக இருந்தார். அஜித் சத்ரு அந்த டைமில் இருந்தார் இல்லையா, அந்த ரூலர் பற்றி நம்ம படிக்கும்போது இது நம்ம பார்த்தோம், ஹரியங்கா டைனாஸ்டியோட ரூலர் அவர். அவர் இருக்கும்போது தான் இது நடந்துச்சு, அவரோட தலைமையில் தான் இது நடந்துச்சு. அந்த சேர்மன் யாருன்னு பார்த்தா மாங்க் மகா கசப்பா, ஓகேவா. இவர் என்ன பண்ணாருன்னா புத்தாவோட டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தார். அண்ட் சுத்தப்பித்தக்கா விநாய பித்தக்கா பற்றிலாம் சொன்னாங்க. சுத்தப்பித்தக்கானா புத்தா சொன்ன டீச்சிங்ஸ் அதை பற்றி படிக்கிறது, விநாய பித்தக்கானா அந்த ஆர்டர் ரூல்ஸு சிஸ்டம் இதை பற்றி எல்லாம் படிக்கிறது வந்து விநாய பித்தக்கா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுத்தப்பித்தக்கால புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் சொன்னோம்ல, அது வந்து அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களை பற்றி சொன்னாங்க. விநாய பித்தக்கால வந்துட்டு ஆர்டர் ரூல் சிஸ்டம்னா எப்படி பிஹேவ் பண்ணணும், அங்கே இப்போ அந்த இதில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க, புத்திசமில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க எப்படி மற்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், ஆர்டர் ரூல் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறது வந்து விநாய பித்தக்கான்னு சொன்னாங்க. மொனாஸ்டிக் கோட் அப்படிம்பாங்க, அது வந்து பொதுவான டைம்னு மொனாஸ்டிக் கூட அப்படிம்பாங்க. செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எப்போ நடந்துச்சுன்னா 383 BCEல வைஷாலியில் நடந்துச்சு. அப்போ வந்து கலஸ்கர் ஸ்ரீசங்கர் டைனஸ்டி வந்து இருந்துச்சு. அப்போ சேர்மன் வந்து சுபகாமி, அவர் தான் சேர்மனாக இருந்தார். இதனோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, 10 disputed பாயிண்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க விநாய பித்தகால. முதலாக ஒரு ஸ்பிரிட் கோன் வந்தது இதில் தான், செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலில் ரெண்டாக பிரித்தாங்க புத்திசமில். என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரவடா, மகாசங்கிகா அப்படின்னு ரெண்டாக பிரித்தாங்க. தெரவடா வந்து பாலி லாங்குவேஜில் இல்டராக இருக்கும், புத்தாவோட டீச்சிங்ஸ் தான் ஒரிஜினலாக இருந்துச்சு. அண்ட் மகாசங்கிகாவில் வந்து கிரேட் கம்யூனிட்டி, லிபரல் புத்திசமாக இருக்கும், ரொம்ப லிபரலான ஒரு புத்திசம் இருக்கிறது மகாசங்கிகா. ஓகே, தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் எப்போ நடந்துச்சுன்னா 250 BCEல நடந்துச்சு, பாட்டாளி புத்திரால. அசோகா தான் மௌரிய டைனஸ்டி அந்த டைம், அந்த கண்டெம்பரரியாக இருந்த டைமு. அண்ட் சேர்மன் வந்து மொகலி புத்தா டிஷா, இவர் தான் சேர்மனாக இருந்தவர். அப்ஜெக்டிவ் வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் புத்திசம் அண்ட் சங்கா, இந்த புத்திசமையும் சங்காவையும் பியூரிஃபை பண்ணுற அதுதான் வந்து அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. அபிதம பித்தக்கா, இந்த வந்து பாலி ட்ரை பித்தக்காவில், இன்னொன்று வந்து அபிதம பித்தக்கா, நம்ம ஆல்ரெடி சுத்த பித்தக்கா விநாய பித்தக்கா பார்த்தோம். அண்ட் புத்திஸ்ட் மிஷினரிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, இது வந்து பரப்புறது அந்த ஒரு ஸ்ப்ரெட்னஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் அசோகாவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தார், ஹீனயானா தான் அசோகா வந்து ஃபாலோ பண்ணார். இந்த மகாயானா ஹீனாயானான்னு ரெண்டு இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாயானாவில் வந்து ஒரு சிலையை வழிபடுற மாதிரி ஐடியல் ரிச்சுவல் அதெல்லாம் ஒரு காடாக வழிபடுற மாதிரி, ஹீனயானாவில் வந்து புத்தர் சொன்ன விஷயங்களை மட்டும், ஒரிஜினல் டீச்சிங்ஸை மட்டுமே வழிபடுறது வந்து ஹீனயானா. ஸோ அசோகர் வந்து ஃபாலோ பண்ணது ஹீனயானா தான். ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் எப்போ நடந்துச்சுன்னா 98 AD நடந்துச்சு, குண்டலவானா அது அங்கே தான் நடந்துச்சு. காஷ்மீர் கனிஷ்கா குஷான் டைனாஸ்டி அப்போ நடந்துட்டு இருந்துச்சு, கனிஷ்கா வந்து ஆட்சி செஞ்சிட்ருந்தாங்க. அண்ட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசுமித்ரா, வைஸ் சேர்மன் வந்து அஸ்வகோஷா, இவங்க தான் வந்திருந்தாங்க. இவங்க வந்து சான்ஸ்கிரிட்டில் அப்போ பண்ணியிருந்தாங்க, அபிதம பித்தக்கா தான் இவங்க பேசின விஷயம், ப்ராக்ரிட்லேருந்து சான்ஸ்கிரிட்டுக்கு மாற்றினாங்க.
அங்கே வந்து மகாயானா ஹீனயானா ரெண்டுமே இருந்துச்சு. ஆனால் மகாயானா வந்து கொஞ்சம் கிரேட்டராக இருந்துச்சு, கிரேட்டர் வெஹிக்கிள் இருந்துச்சு, ஹீனயானா லெஸர். ஸோ மகாயானாவில் நம்ம சொன்ன மாதிரி சிலையை காடாக கும்பிட்டவங்க அந்த மாதிரி இருந்தவங்க தான் வந்து மகாயானா. ஹீனயானாவில் புத்தர் சொன்ன விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவங்க வந்து ஹீனயானா. புத்திஸ்ட் லிட்ரேச்சர் எழுதி இந்த லாங்குவேஜஸ் வந்து பள்ளி ஒன்று, சான்ஸ்கிரிட் ஒன்று, இது ரெண்டும் தான் புத்திஸ்ட் லிட்ரேச்சர் எழுந்த லாங்குவேஜ். பாலி டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ட்ரை பித்தக்கா பற்றி எழுதியிருந்தாங்க. பித்தக்கா பேஸ்கெட், அதாவது ரிட்டன் ஆன் பாம் லீவ்ஸ், லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் எழுதி தான் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணாங்க பாலி டெக்ஸ்ட்டை வந்துட்டு. வினய பித்தக்கானா நம்ம சொன்ன மொனாஸ்டிக் கோடு, அதாவது ஆர்டர்ஸ், இதெல்லாம் என்ன எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. சுத்த பித்தக்காங்கிறது புத்தர் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிற விஷயம். அபிதம பித்தக்காங்கிறது ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸஸ். ஓகேவா, இது மூணு தான் வந்து ட்ரை பித்தக்கான்னு சொல்கிறது. மிலிந்த பன்ஹோனா, இவங்க வந்து ஐ மீன் அந்த புக்கு வந்துட்டு எதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனாண்டரும் நாகசேனாவும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை வந்து அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன பேசிகிட்டு இருந்திருப்பாங்கன்னா, புத்திசமுக்கு வந்து மெனாண்டரை கன்வெர்ட் ஆகிருக்கு. மெனாண்டர்னா யாருனா இண்டோ கிரீக் ரூலர், இவரை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நாகசேனா ரொம்ப நேரம் பேசுவார். அவர் பேசின டைலாக்ஸ் இதை தான் வந்து இந்த புக்கில் மிலிண்டா பன்ஹோ அப்படிங்கிற புக்கில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சு ஃபைனலாக நாகசேனா வந்து மெனண்டரை ஜாயின் பண்ணவே வச்சுட்டாரு, புத்திசமில் சேர்த்தியே விட்டுட்டாரு, அந்தளவுக்கு அவர் பேசிட்டாரு. ஸோ இதுதான் அந்த புக்கு. அண்ட் டிப்ப வம்சா அண்ட் மகாவம்சா, இது வந்து கிரேட் க்ரானிக்கல்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது புத்திஸ்ட் லிட்ரேச்சர்ஸ் தான். ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான புத்தகங்கள் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும், பெரிய ஒரு முக்கியமான லிட்ரேச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு வேர்டில் என்ன சொன்னால் ரெக்கார்ட் ஆஃப் பாஸ்ட் இவன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட், இது வந்து பாலி டெக்ஸ்ட்டில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஸ்வகோஷா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய புத்திஸ்ட் ஃபிலாசபர். இவர் எதுலெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புத்த சரிதா, சௌந்தரநந்தா, சுற்றலங்கர், சரிபுத்ரா, பிரகரன் அண்ட் வஜ்ரசுச்சி, இதிலெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் வாஷமித்ரா இதில் சொல்லியிருக்காருன்னா, மகா விபஷா சஸ்த்ரா அப்படின்றதுல வந்து புத்திசம் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அண்ட் புத்தகஷா அதில் அவர் வந்து வாசுத மகா, அத்தகதையன், சுமங்கல் வாஷினி, இந்த புக்ஸ்லாம் நல்லா, அந்த புக்ஸு லிட்ரேச்சர் இதெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து நிறையா ஃபிலிம்ஸில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாகார்ஜுனா வந்துட்டு மத்தியமிகா கரிக்கா, பிரக்ன பரிமித்தா கரிக்கா அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. புத்திசமில் இருக்க செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தா, ஹீனயானா, மகாயானா, வஜ்ரயானா. ஹீனயானா வந்து தெரவைடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அந்த டீச்சிங்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இதை முன்னாடியே பார்த்தோம். அவர் சொன்ன டீச்சிங்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுறது. அண்ட் சால்வேஷன் அப்படிங்கிறது வந்து செல்ஃப் டிசிப்ளினாலையும் மெடிடேஷனாலையும் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க, அதாவது புண்ணியம் சொல்லுவாங்கள்ல, ஒரு விஷயம் செஞ்சால் அதனுடைய புண்ணியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம்ல, அது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹீனயானா ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து செல்ஃப் டிசிப்ளினாலையும் மெடிடேஷனாலையும் மட்டும்தான் சால்வேஷன் கிடைக்கிது, புண்ணியம் கிடைக்கிது. அண்ட் இவங்க வந்து இந்த ஐடியல் வர்ஷிப்லாம் நம்பலை. நம்ம பார்த்த அசோகரும் இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்க அதெல்லாம் நம்பலை. அண்ட் என்னென்ன பிளேசஸில் வந்து ஹீனயானா எப்படி ஃபேமஸாக இருந்துச்சு, இல்லை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீனயானாங்கிறது வந்து பர்மாவில் லவோஸ், தாய்லாந்து, கம்போடியா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் இருந்துச்சு. அண்ட் வஜ்ரயானா வந்துட்டு நேபாள், பூட்டான், திபெட், மங்கோலியா, டுவா, இன்னர் மங்கோலியா, கல்மாக்கியா, தொர்குடா இங்கெல்லாம் இருந்துச்சு. மகாயானா வந்து சைனா, வியட்நாம், ஜப்பான், கொரியா அண்ட் மோர் பிளேசஸ் இங்கெல்லாம் வந்து மகாயானா இருந்துச்சு. ஹீனயானா லாங்குவேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலி, சதன் புத்திஸ்ட் ரிலீஜியன், இவங்க வந்து பாலி தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஸ்ரீலங்கா, அதாவது சதன் புத்திஸ்ட் ரிலீஜியன் இங்கிலன்னா ஸ்ரீலங்கா, பர்மா, லேஸ், தாய்லாந்து, கம்போடியா இங்க எல்லாமே வந்து இந்த லாங்குவேஜ் தான். அதில் வந்து டூ சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வைபஷிகா, ஷவுடன்ட்ரிகா, இது ரெண்டும் தான். ஹீனயானாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் மகாயானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீனயானா வந்து லெசர் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, மகாயானா வந்து கிரேட்டர் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. மகாயானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹெவன்லினஸ் ஆஃப் புத்தா வந்து ரொம்ப பிலீவ் பண்ணியிருந்தாங்க. சால்வேஷனுங்கிறது வந்து கிராஸ் ஹெல்பிங் புத்தா அண்ட் போதிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிலீவ்டு ஐடியல் ஒர்ஷிப், அதாவது இந்த சிலைகளை தான் வந்து வழிபடுறத அவங்க நம்பினாங்க. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஈஸ்ட் நார்த் இந்தியா, சைனா, கொரியா, ஜப்பான் இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருந்தாங்க மகாயானா வந்துட்டு. மோஸ்ட்லி இந்த ஈஸ்டர்ன் சைட்ஸில் அதிகமாக இருந்திருக்காங்க. இதில் வந்து டூ சப்ஜெக்ட்ஸ் வந்து இருந்துச்சு, மத்தியமிகா ஆர் சூரியவாடா. இதோட ஃபவுண்டர் வந்து நாகார்ஜுனா. ஓகேவா, அடுத்து வந்து யோகச்சார், விஜயவாடா. இதோட ஃபவுண்டர் வந்து மேட்ரியநாத்.
மைத்ரிய நாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான், சப்டிவிஷன் தான். மத்தியமிக்கா, இன்னொன்று வந்து யோகாச்சார். ஓகேவா, ஃபஸ்ட்டு டிசிப்ளின் யாருன்னு, டிசிப்ளின் யாருன்னு கேட்டால் அசங்கா. இவங்க தான் வந்து இந்த யோகாச்சாரனுடைய ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக இருந்தாங்க. அண்ட் வஜ்ரயானா புத்திசம் பொறுத்த வரைக்கும், வஜ்ரயானா டான்ட்ரிக் புத்திசம்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஹீனயானா மகாயானா பார்த்துட்டோம், இப்போ வஜ்ரயானா. இதில் எப்படி சால்வேஷன் புண்ணியம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா, மேஜிக்கல் பவர்ஸ் கால் வஜ்ரா. இது வந்து ஒரு மேஜிக்கல் பவர்ஸை நம்புகிற ஒரு குரூப், வஜ்ரா அப்படிங்கிற மேஜிக்கல் பவர்ஸை நம்பி பண்ணுறாங்க. அண்ட் டைமண்ட் வெஹிக்கிள்ஸ் ஆர் தண்டர்பெல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கிரேட்டர் வெஹிக்கிள், லேசர் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வஜ்ரயானாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து என்ன நேம்னா, டைமண்ட் வெஹிக்கிள் ஆர் தண்டர்பெல் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. புத்திஷம் சைவிஷம், இந்த சிவா கும்பிடுறாங்களே சைவிஷம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து அதிகமாக அடாப்ட் பண்ணிக்கிட்டது வஜ்ரயானாவை. சீஃப் டெவினிட்டிஸ் த தாராஸ், அவங்க தான் வந்து அதிகமாக பண்ணுறது. அண்ட் பாப்புலர் இன் பெங்கால் அண்ட் பீகார், இங்கே தான் வந்து இது அதிகமாக பாப்புலராக இருந்துச்சு. அதாவது புத்திசம் சைவிஷம்னா சிவா பசுபதி, இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. வஜ்ரயானாங்கிறது வந்து புத்திசம் ப்ளஸ் சைவிசம், அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா இவ்வளோ தான். அண்ட் போதி சல்ட்வாஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது இவங்க வந்து போதி சத்வாஸ் யாருன்னா, இவங்க வந்து என்லைட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அதாவது நிர்வாணம்னு சொன்னோம் இல்லையா, அந்த போதி ட்ரீக்கு அடியிலேருந்து இவருக்கு புத்தா கிடச்சதுல, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் வந்தாலும் அவங்க அடுத்தது வந்து அந்த பேரடைஸ்குள்ளே, ஹெவன்குள்ளே போகிறதுக்கான ஒரு இது இருந்தாலுமே இவங்க போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த சீடர்களை, அவங்கள வந்து இவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களையும் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் வந்து போதி சத்வாஸ், என்லைட்டட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்கிரிப்ஷன்லலாம். அது எப்படிலாம் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லது தான். ஃபஸ்ட் வந்து வஜ்ரபாணி, இவங்க வந்து இந்தியாவில் ஹோல்ஸ் தண்டர்போல்ட்டை ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ஃபோ ஆஃப் சன் அண்ட் ஈவில், சின் அண்ட் ஈவில், அது வந்து வஜ்ரபாணிக்கு. அவ்வளோ கிட்டேஸ்வரா, லார்ட் ஹூ லுக்ஸ் டவுன், கீழே பார்த்த மாதிரி இருப்பாங்க. பத்மபாணி, கைண்ட் ஹார்ட்டட். மஞ்சுஸ்ரீ, அண்டர்ஸ்டாண்டிங் ஹோல்ஸ் புக். டென் பாராமிலர்ஸ், ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன்ஸ். மைத்ரேயா, ஃபியூச்சர் புத்தா. ஷித்திக் ரிஹாப், கார்டியன் ஆஃப் புர்கட்டோரிஸ், செக்யூரிட்டி ஃபார் எவ்ரி ஒன், அதாவது ஒரு கார்டியன் மாதிரி இருப்பாங்க அப்படின்றாங்க. அண்ட் அமிதபகா, அமித்யா ஷா, புத்தா ஆஃப் ஹெவன் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது தான். அண்ட் முக்கியமாக இந்த டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தால் ஓகே. வஜ்ரபாணி, அவலோகிட்டேஸ்வரா, மஞ்சுஸ்ரீ, மைத்ரேயா, ஷிட்டிகிரிஹா, அமிதபா, அமித்யுஷா, இவ்வளோதான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா கொஷின் பேப்பர் இன்கேஸ் வந்தால் கூட நீங்கள் என்னடா கேள்விப்படாத பேராக இருக்குது அப்படின்லாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம கேட்டோன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ரீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட அங்கே போயிட்டு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ரொம்ப மனப்பாடெல்லாம் பண்ண வேணாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சாக்ரட் ஷைன்ஸ், என்னென்ன சிம்பிள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்த் வந்து லும்பினி, ஐ மீன் எங்கெங்கெல்லாம் போகிற என்னென்ன இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்த் நடந்தது லும்பினி, நம்ம பார்த்தோம் நேபாளில் கபிலவஸ்து பக்கத்துலன்னு. அண்ட் ஃபஸ்ட்டு செர்மன் என்லைட்டன்மெண்ட்டு போத் கையால், ஃபஸ்ட்டு செர்மன் வந்து சரநாத், டெத்து வந்து குஷிநகர். ஸோ ஃபோர் பிளேசஸ் ஆட் பண்ணுறாங்க. அதுனால் ஸ்ரவதி, ராஜ்கிரிஹா, வைஷலி, ஷன் கஷ்யா. ஸோ மொத்தமாக இந்த எட்டு ஹோலி பிளேசஸ் சொல்கிறாங்க இது எல்லாமே சொல்லி. அண்ட் அது போக வந்து இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் ஆன்ஷியன்ட் இந்தியாவில் புதர் டைமில் அப்படின்னு பார்த்தா, ஆந்திர பிரதேஷில் வந்து அம்ராவதி அண்ட் நாகார்ஜுன கொண்டா, பீகாரில் நலந்தா, குஜராத்தில் ஜுன்கத் அண்ட் வல்லபி, மத்திய பிரதேஷில் சாஞ்சி அண்ட் பெஹ்ரூட், மகாராஷ்டிராவில் அஜந்தா அண்ட் எல்லோரா, ஒடிஷாவில் தௌலகிரி, உத்தரப்பிரதேஷில் கனோஜ், கௌஷம்பி அண்ட் மதுரா, வெஸ்ட் பெங்காலில் ஜகதாலா, சோமபுரி. இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மொத்தமாகவே இவ்வளோ தான் பிளேசஸ். நீங்கள் இதை எப்படி நோட்ஸ் மாதிரி கேட்க கேட்க எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கெல்லாம் தான் புத்தாவை பற்றின ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், இல்லை எதுவும் அந்த கேவ்லேருந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ எப்படி கேட்டாலும் கொஷின்ஸ் புத்தரை பற்றி, இந்த பிளேசஸ் பற்றி கேட்கணும்னா இந்த இதுலேருந்து தான் கேட்கணும். இன்னொரு டைம் வேணால் நான் சொல்கிறேன். சாக்ரட் ஷைன்ஸ், பர்த் வந்து லும்பினி, என்லைட்மெண்ட் வந்து போத்கையா, ஃபஸ்ட்டு செர்மன் வந்து சரநாத், நம்ம டியர் பார்க்லாம் பார்த்தோம் இல்லையா, அது சரணம் டியர் பார்க். டெத் வந்து குஷிநகர். ஃபோர் பிளேசஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணுறாங்க, அது என்னென்னா ஸ்ரவதி, ராஜ்கிரிஹா, வைஷாலி, ஷங்க் கஷ்யா. இது எட்டுமே வந்து ஹோலி பிளேசஸ்னு சொல்கிறாங்க. அஸ்தஸ்தானாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்தானங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஸ்தலம்னு நம்ம இப்போ சொல்கிறோம், அப்போ வந்து ஸ்தானஸ் அப்படின்றாங்க. அது வந்து எட்டுங்கிறதுனால அஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க, அஸ்தஸ்தானாஸ். அண்ட் இதை தவிர முக்கியமான பிளேசஸ் ஆன்ஷியன்ட் இந்தியாவில்னு பார்த்தா, ஆந்திர பிரதேஷில் அமராவதி, நாகார்ஜுன கொண்டா,
பீகாரில் நலந்தா, குஜராத்தில் ஜுனகத் அண்ட் வல்லபி, மத்திய பிரதேசில் சாஞ்சி அண்ட் பெஹ்ரூட், மகாராஷ்டிராவில் அஜந்தா எல்லோரா, ஒடிஷாவில் தௌலகிரி அண்ட் உத்தரப்பிரதேஷில் கனுஜ் கௌஷாம்பி மதுரா, வெஸ்ட் பெங்காலில் ஜெகடாலா சோமபுரி. ஓகேவா, இவ்வளோ தான். அடுத்து வந்து இன்னும் இவ்வளோதான் ஆர்கிடெக்சர் மட்டும்தான். அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து ஸ்தூபா வந்து ரிலிக்ஸ் ஆஃப் புத்தா ஆர் ப்ராமினன்ட் மார்க்ஸ். இவங்களுக்கு வந்து ஸ்தூபா இருக்கும் இல்லையா, அது ஸ்தூபானா உள்ள இந்த டாம் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். அங்கே வந்து முதல்ல எப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் பாடி வந்து அங்கே வச்சு ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு கிட்டத்தட்ட அவங்களோட ஒரு நினைவிடம் மாதிரியே பண்ணியிருப்பாங்க. அங்கே உட்காந்து இவங்களோட சீடர்கள்லாம் வந்து தியானம்லாம் பண்ணுவாங்க. ஹால் பெரிய ஹால் இருக்கும், வரண்டா இருக்கும், அவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஓய்வெடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் போக போக அந்த மாதிரிலாம் அந்த பார்ட்ஸ் ஆஃப் பாடிலாம் எதுவும் பண்ணலை. பெரிய ஒரு டாம் மாதிரி நல்லா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஸ்தூப்பான்னு சொல்லுவாங்க. சைத்யா இது வந்து ப்ரேயர் ஹால், ப்ரேயருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஹால். விஹாரா அப்படிங்கிறது ரெசிடென்ஸ் ஆர் மொனஸ்ட்ரீஸ், இவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம் தான். அப்புறம் புத்திஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா நலந்தா யூனிவர்சிட்டி, உடன்புரி யூனிவர்சிட்டி, விக்ரமாஷிலா யூனிவர்சிட்டி, சோமபுரியில் யூனிவர்சிட்டி அண்ட் ஜெகடால் வல்லபி. இதெல்லாம் வந்து புத்திஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் வரும். அண்ட் இதெல்லாம் ஃபவுண்டர் யார், எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நலந்தா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தா பீகாரில் பேட்கான் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஃபவுண்டர் வந்து குமரகுப்தா ஒன். ஓகேவா, அண்ட் உடன்புரி யூனிவர்சிட்டி வந்து இதுவும் பீகாரில் தான், பீகார் ஷெரீஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இதோடய ஃபவுண்டர் வந்து கோபாலா பாலா ரிவர் கிட்ட. அண்ட் விக்ரமஷிலா அந்த யூனிவர்சிட்டி வந்து பீகாரில் பொகல்பூரில் இருக்குது. இவரோட ஃபவுண்டர் வந்து தர்மபாலா. ஓகேவா, சோமபுரி வந்து நார்த் பெங்காலில் இருக்குது, தர்மத்தி பாலா. அண்ட் ஜெகதல் இந்த யூனிவர்சிட்டி வந்து பெங்காலில் இருக்குது, இதோட ஃபவுண்டர் ரதபாலா. அண்ட் வல்லபி யூனிவர்சிட்டி வந்து குஜராத்தில் இருக்குது, இது இதோட ஃபவுண்டர் வந்து பட்டர்கா மேட்ரிக் ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாம் இந்த பாலா சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். குமரகுப்தா, கோபாலா, தர்மபாலா, தர்மதி பாலா, ரதபாலா, பட்டர்கா இவங்களாம் இருந்தால் ராயல் பேட்ரன்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது புத்திசம் ஃபாலோ பண்ணவங்களும் அதை வந்து ஒரு பெரிய ஒரு இடம் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யாரெல்லாம் அப்படின்றாங்கன்னா, மகதா ரூலர்ஸில் வந்து பிம்பிசாரா அஜந்த சத்ரு, கோஷலா ரூலர்ஸில் வந்து பிரசஞ்சித், பட்ஷா ரூலரில் வந்து உதயன், அவந்தி ரூலரில் பிரத்யோதா, மௌரியன் ரூலரில் அசோகா அண்ட் தசரதா, இண்டோ கிரீக் ரூலரில் வந்து மெலிண்டா மெனாண்டர். அது கூட நம்ம ஒரு புக் பார்த்தோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நேம் கூட என்ன நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஞாபகம் வரும், மெலிண்டா பன்போ அந்த புக்கில் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால மெனாண்டரும் நாகசேனாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் அந்த டைலாக்ஸ் புத்திசம் கன்வெர்ட் ஆகிறதுக்காக. அதாவது வந்து மெனாண்டர் அண்ட் குஷன் ரூலர் வந்து கனிஷ்கா. பாலா ரூலர்ஸில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல முன்னாடி அந்த யூனிவர்சிட்டிலாம் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு சில பாலா ரூலர்ஸ் பாலாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால அவங்க வந்து கோபாலா, தர்மபாலா, ராம்பாலா இந்த மாதிரி எல்லோரும். அண்ட் வர்தனா ரூலர்ஸ் வந்து ஹர்ஷவர்தனா. இவரை பற்றியும் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம், பின்னாடி வீடியோஸ்லையும் பார்ப்போம். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஹர்ஷவர்தனாவை பற்றி. அண்டு அசோகா வந்து தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் டைமில் என்ன பண்ணாருன்னா, அவரோட பொண்ணும் பையனும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சார். எதுக்குன்னா புத்திசமை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக அனுப்பிவிட்டார். பையன் வந்து சன் பேர் வந்து மொஹந்திரா, பொண்ணு வந்து சங்கமித்ரா. இவங்க ரெண்டு பேரும் போய் இதை வந்து ப்ரமோட் பண்ணாங்க புத்திசம் பற்றி. அண்ட் கனிஷ்கா வந்து ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சிலில் வந்து சைனாக்கு, கொரியாவுக்கு, ஜப்பானுக்கெலாம் ப்ரமோட் பண்ண ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க. இவங்களும் போய் ப்ரமோஷனில் ஈடுபட்டிருந்தாங்க. பாலாஸ் வந்து இந்த பலா ரூலர்ஸ் சொன்னோம்ல, அவங்க வந்து லாஸ்ட் கிரேட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் புத்திசம் ரூலர்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க தான் கடைசியாக அந்த புத்திசமில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ரூலர்ஸ் அப்படின்றவங்க. இதோட என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிட்டிஷ் அண்ட் முகல் எம்பரர்ஸ் வந்து ஸ்டார்டட் டு ரூல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முகலாயர்கள் வர ஆரம்பித்தாங்க, அப்புறம் பிரிட்டிஷ். ஸோ இதோட வந்து முடிஞ்சது. புத்திசம் வந்து இருக்குது, ஆனால் ரொம்ப ஹை லெவலில் போனது பாலா ரூலர்ஸோட முடிஞ்சிருச்சு. ஸோ புத்திசம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். கொஷின்ஸ் கேட்டாலும் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டிப்டாப்பாக வச்சுக்கிறீங்களோ, ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் புரியும். கொஞ்சம் போக போக ஒரு ரெண்டு மூணு டைம் படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டே சேவ் ஆயிடும் எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ புதுசாக படிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க, சைடில் நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. ஒரு வீடியோ இருக்குது, அது வந்து 12 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னாலும், அது நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதும்போது கண்டிப்பாக ஒரு 1/2 hour to 1 hour ஆகிடும்.
அது தப்பு இல்லை. ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுல எந்த தப்பு இல்லை. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். தென் போக போக நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வீடியோங்கிறதே நீங்கள் 5-6 மினிட்ஸ்லேயே நீங்களே ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கே வந்து ஒரு ஃப்ளூயன்ட் வந்துடும் அந்த டாப்பிக்கில். ஸோ 2-3 டைம் படிங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணாலும் கேளுங்கள். வேறு டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.